मिनट வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலத்துலேருந்து போகிற ரோட்டில் வந்திருக்கிறோம். மூன்று முகம் முத்து வேலாயுத சுவாமி திருக்கோவில், காசிப்பாளையம், குமரன் ரோடு. இந்த கோவில் நல்லா சூப்பராக இருக்குங்க, அருமையான கோவில். மூலவர் பார்த்தோன்னா முருகர் மூணு முகத்தோட பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்குறாரு. இந்த கோயிலில் நிறைய சிறப்பம்சங்கள் நிறையா இருக்கு. நவகரங்களுக்கும் தனி சன்னதியும், தனித்தனியாக நவகரங்கள் சன்னதியும் இருக்குது. அது போக சிவலிங்கம் பிரதிஷ்டி பண்ணியிருக்காங்க, 108 சிவலிங்கம். அதே மாதிரி பெரிய சிவலிங்கம் 1089 ஜடாமுடி சிவலிங்கம் பிரதிஷ்டி பண்ணிருக்காங்க. வரப்பவே நம்ம விநாயகர் பார்க்குறோம், குரு பகவான் பார்க்குறாங்க. குரு பகவான் தட்சிணாமூர்த்தி தனியாக காட்சி அளிக்கிறார். இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் சின்ன குன்று மாதிரி, அழகாக ரம்மயமான நிறைய தோட்டங்கள் நடுவில் இருக்குங்க. நல்ல பெரிய கோவிலாக இருக்குங்க, நல்ல அமைதியாக ரம்மையான சூழலில் இருக்கு. கண்டிப்பாக இந்த கோயில் வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த பக்கம் பார்த்தா காலபைரவர் ரொம்ப தனியாக அமைஞ்சிருக்கிறாரு. நம்ம வீடு இருக்கிற நேரம் பார்த்தோன்னா மாலை 5 மணி. இதே கொஞ்சம் இருட்டாகிற சூழ்நிலையில் கொஞ்சம் எடுத்துருக்கோம். கொடிமலத்துக்கு முன்னாடி பாருங்கள்,
முத்து வேலாயுத சாமி மூன்று முகம் உள்ள வரணும். கூடவே வள்ளி தெய்வானையும் அமைச்சிருக்காங்க. நவகரங்களுக்கு தனியா சன்னதி. இது நம்ம கோவில் மேல் தளத்தில் இருந்து நவகரங்கள் கீழே தனியா ஒரு சன்னதி. பார்க்குறாம சுக்கர பகவானை பார்க்குறோம். ஒரு சந்திர பகவானை பார்க்குறோம். செவ்வாய் பகவானை பார்க்குறோம். இது தனித்தனி சன்னதி அமைஞ்சிருந்தாலும் நவகரங்களோட ஒற்றுமையை பார்த்தானா, ஒன்றுக்கு ஒன்று அவங்கவுங்க பார்த்துக்கிற மாதிரியே தான் இருக்கும். அடுத்தது ராகு பகவானை பார்க்கணும். ஒரு நவகிரக விநாயகர் சனி பகவான் பார்க்கலாம். அடுத்தது கேது பகவான் பார்க்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தனித்தனி சன்னதியாக இருக்கிறதுனால தனி பூஜைகளும் பண்ணிக்கலாம். இந்த சித்தருடைய சபை பார்த்தீங்கன்னா, இந்த சித்தரை போற அம்பளுடைய சிறிசக்கர மகான்கள்ட்ட வந்து அவங்க வேண்டி தவம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதோட மனித உணவு குரு பகவானை பார்க்கணும். நூத்தி ஐம்பது வாழ்த்துக்கு சிறுவர் வச்சிருக்காங்க. 181 மாணவர் இன்னைக்கு தற்போசி பண்ணியிருக்காங்க. இந்த என்ன சொல்றதுன்னா, அந்த அம்பளுடைய சிறு சக்கரம் பரவத்தி நாலாவது கோடி இரண்டுடைய அனுமதிகளும் இருக்கிறது. நீங்க என்ன சொல்றீங்க, 90 தங்களுடைய பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சூரிய பகவானை பார்க்கணும்.
புதன் பகவானை பார்க்குறோம். அடுத்தது சுக்கர பகவானை பார்க்குறோம். அடுத்தது பகவதி அம்மனை பார்க்குறோம். கோயில் மாலை நேரத்தில் பார்க்குறப்போ ரொம்ப நல்லாவும் இருக்கு. இந்த கோவிலோட வழித்தலங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ब्रह्माणि ब्रह्मजननी बिंदु बाबुदार्जिता तस्वित्री प्रदण्डज्ञ तदिक्षा प्रकटाकृति प्राणेश्वरी प्राणदात्री पञ्चाशक्तिडरूपिणी ¡Gracias!